ரீசெண்டாக பேஷண்ட்ஸு தைராய்டு, ஜென்ஸுமே தைராய்டு ரொம்ப வந்துட்டாங்க, வெயிட் ஏறுது, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அவங்க லேடி இருக்கும், அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ஸுக்கு அது காமன் ஆகிடுச்சு. 42 மில்லியன் பாப்புலேஷன் இந்தியாவில் தைராய்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடோட மொத்த பாப்புலேஷனே 76.something மில்லியன் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில். அதில் 42 மில்லியன்னா பதக்கம் கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும். அப்போ ஹைப்போதைராய்டிசம் எவ்வளோ காமன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் என்ன சர்ச் பண்ணி எடுத்தாலுமே நீங்கள் வந்து தைராய்டுக்கு வந்து நீங்கள் மெடிசன் எல்ட்ராக்சின் இல்லை லிவோட்ராக்சின் தைரனாம் இதெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, மெடிசன் இல்லை உங்கள் எண்டோக்ரைன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் அல்டிமேட்டாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வெயிட்டை குறை, லைஃப் ஸ்டைல் மாற்று, எக்ஸசைஸ் செய், வாக்கிங் போ, டயட்டை பாரு, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காது. இதுதான் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணுற அந்த எண்டோக்ரைன் மெக்கானிசம் எல்லாமே சுற்றி சுற்றி இதை தான் கவர் பண்ணுது. இதை மாற்றினாலே பாடியோட கெமிஸ்ட்ரி மாறுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்ற ஆரம்பிங்க. தேங்க்யூ.